ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு உஷாஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு சாட்டர்டே வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. சாட்டர்டே காலையில பாத்தீங்கன்னா நான் கபசுர குடிநீர் போட்டுட்டேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இது இமாம் பசந்த். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். தோப்புலயே போய் வாங்கிட்டு வந்தது. இது வந்து தோல் ஆனா சாப்பிட முடியாது. பழம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து காலாப்பாடி. இது வந்து குட்டியா இருக்கும் பழம் பாத்தீங்கன்னா, ஆனா இதுவும் நல்லா இருக்கு. ஜவ்வாது ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க, நேத்து ஒன்னு கட் பண்ணிட்டேன். இதுவும் வாசமா சூப்பரா இருக்கு. இந்த பழம் ரொம்ப வாசமா சூப்பரா இருக்கு. அப்புறம் இது பங்கனப்பள்ளி. இது வந்து எப்பயுமே இது என்னோட ஃபேவரெட். அது இதுவும் இப்போ கொஞ்சம் பழுக்கணும். இதெல்லாம் தோப்புல நேத்து வாங்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு மாங்காய் முருங்கா கத்திரிக்காய் சாம்பார் தான் நம்ம வீட்டுல. அதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் முத சாம்பாருக்கு பருப்பு எடுத்து வேக வச்சிடலாம். துவரம் பருப்பு எடுத்துறேன். துவரம் பருப்பு முத போட்டு நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் நம்ம மரத்தில் ஒன்று பறிக்கிற அளவுக்கு இருக்குது. அதை பறிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பருப்பு போட்டாச்சு. இப்போ இதில் நான் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய பெரிய பூண்டு பல்லாக இருக்குது, அதனால் நாலஞ்சு போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வரேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். தேவையான அளவு தண்ணியும் பிடிச்சிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு எண்ணெய், அவ்வளோதான். இதை மூடி நல்லா விசில் விட்டுறேன். குழைய வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இப்போ பறிச்சுட்டு வந்த முருங்கைக்காய் மாங்காய் கட் பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காய் மட்டும் நம்ம வதக்குற நேரம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஒரு கத்திரிக்காய் தான் போட போகிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து ரெடியாக இருக்குது. ஒரு தக்காளி கட் பண்ணிக்க போகிறோம். பழமாக தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக உருளைக்கிழங்கு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். சாம்பாருக்கு புளி ஊற வச்சுக்கலாம். நம்ம தக்காளி பழமாக ஒன்று போடுறதால சும்மா கொஞ்சமாக ஊற வச்சுக்கிட்டா போதும். மாங்காய் வேற போட போகிறதால நம்ம இந்த அளவு கம்மியாகவே ஊற வச்சுக்கிட்டா போதும். வெந்துருச்சு. குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்ல ஒரு இரும்பு வானல்ல போட்டுடலாம். நல்லா வறுத்து எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு வறுத்துற போறேன். வெங்காயம் எல்லாம் போட போறது இல்ல. உருளைக்கிழங்கு ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா வறுத்துடலாம். இது நானே வெங்காயம்லாம் போட போகிறதில்ல. சிம்பிளாக தான் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு வறுக்கிறதால ஒரு பக்கம் போட்டு விட்டோம்னா நல்லா சுருண்டு வதங்கி வரும்.
வாஷ் பண்ணிட்டு வெச்சிட்டேன் நல்லா. இப்போ இதல கொஞ்சமா எண்ணெய் நான் நல்லெண்ணெய் விட்டுக்கறேன். நானே கடுகு சீரகம் எதுவும் போட்டு தாளிக்க போறது இல்ல. இந்த எண்ணெயிலே இப்ப குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன். நல்லா அது காரத்துக்கு ஏத்த போல போட்டுக்கறேன். தேவையான அளவு உப்பும் போட்டுறேன். நல்லா mix பண்ணி விட்டுட்டு உடனேவே உருளைக்கிழங்கு இதல போட்டுறலாம். இல்லனா இது தீய ஆரம்பிச்சிரும். நல்லா இப்படி mix பண்ணி விட்டுருவோம். உப்பு காரம் பாத்துக்கங்க. தண்ணி வந்து தெளிச்சு தான் விட போறேன், ஊத்த போறது இல்ல. போதும். கொஞ்சமா கருவேப்பிலை இப்படி பிச்சு போட்டுறேன், வாசமா நல்லா இருக்கும். கரம் மசாலா வேணும்னாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் போட போறது இல்ல. இல்ல வெறும் பட்டை தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே இப்ப போட போறது இல்ல. பாருங்க நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இப்ப நல்லா mix பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இப்படி லைட்டா குத்தி விட்டுருவேன். கொஞ்சம் நல்லா இப்படி குத்தி விட்டுட்டோம்னா நல்லா சுருண்டு வெந்து வந்துடும். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து அப்படியே கூட போட்டு சாம்பார் வைக்கலாம். நானா கொஞ்சம் கட் பண்ணிடுவேன். தக்காளி ஒன்று, பழமாக ஒன்று பெருசாக எடுத்துக்கிட்டேன். இதையும் பொடியை கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் எடுத்துக்கிறேன், பொடியாக கட் பண்ணிக்கிறேன். நான் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கிறேன். கத்திரிக்காய் நிறைய போட போகிறது இல்லை, ஒரு கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கிறேன். இதையும் இப்போ கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். கத்திரிக்காயை சமைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணால் போதும். முன்னாடியே கட் பண்ணிட்டோம்னா கருத்து போயிடும். நான் உருளைக்கிழங்கு எடுத்து அந்த பக்கம் அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். நான் சிம்மில் வச்சு விட்டேன். இந்த பக்கம் ஒரு வானலில் சாம்பாருக்கு வதக்கி எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. சீரகம் போட்டுடலாம். கருவேப்பிலை, வெங்காயத்தையும் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் போட்டுடலாம். தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். மாங்காய் வந்து கடைசியாக தான் போட போகிறோம், அதனால் கத்திரிக்காயை மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை நல்லா கொஞ்சோண்டு ரசத்துக்கு கொஞ்சமாக எடுத்துட்டு மிச்சத்தை நல்லா சட்டியில் கடைஞ்சிக்க போகிறேன். இன்றைக்கி தோரம்பருப்பில் ரசம் வைக்கலாம். நல்ல சட்டியில் பூண்டுலாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கலாம். கத்திரிக்காயும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முருங்காவையும் போட்டுக்கலாம். மாங்காய் மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம்.
கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிளகாத்தூள் போட்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுடலாம். நான் நல்லா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். வேகட்டுது. இன்னைக்கு தோரம் பருப்புல ரசம், மிளகு சீரகம் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன், ரெண்டு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க ரொம்ப மழமழன்னு அரைச்சிக்கல, இந்த அளவு அரைச்சிக்கிட்டேன். இப்போ ரசமும் வச்சிட்டோம்னா நல்லா கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் பருப்பு ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் ஊறுகாயோட இன்னைக்கு சூப்பராக சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரெட்டு வீட் பிரெட்டு தான், கொஞ்சம் சீஸ் போட்டு நல்லா நெய் விட்டு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை தான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்க போகிறேன். பாருங்கள் முருங்கக்காவும் நல்லா வதங்கி வெந்துருச்சு. இப்போ தான் நான் ஒரு எவர் சர்வல் கிண்ணத்தில் மாற்றிட்டு பருப்பு ஊற்றிக்கிறேன். நல்லா வதக்கி செஞ்சோம்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பு ஊற்றிடலாம். நல்லா கடைஞ்சாச்சு. புளியும் வடிகட்டி வச்சிருக்கேன், அதையும் ஊத்திடலாம். ஒரு கொதி வந்தப்புறம் மாங்காவை போட்டு நிறுத்திடலாம். இப்ப தேவையான அளவு கொஞ்சமா இதுல தண்ணி ஊத்தி அலசி ஊத்திக்கிறேன். உப்பு கொஞ்சம் தேவைப்படுது, கொஞ்சமா போட்டுக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம், இப்ப பாருங்க சும்மா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மாங்காவை போட்டுடலாம். மாங்காவை போட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சா கூட போதும். கருவேப்பிலை கொத்தமல்லி திரும்ப போட்டு நிறுத்திட்டோம்னா நல்லா வாசமா இருக்கும். சாம்பார் பாருங்க ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு அப்படியே மூடி விட்டுற வேண்டியதுதான். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப ரசம் தாளிச்சு விட்டுறலாம். ரசத்துக்கு பாருங்க வாணல் வச்சுட்டேன், கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். நான் பாருங்க தக்காளி கொஞ்சமா புளி இந்த அரைச்சது எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். உப்புலாம் இதிலே போட்டுட்டேன். மஞ்சத்தூள் மட்டும் இப்ப போடணும். பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு போட்டுடலாம். சீரகம் காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் இத ஊத்திடலாம். பருப்பு தண்ணியெல்லாம் கலந்து வச்சுட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரே தடவை ஒரு கொதி வந்தா போதும், நிறுத்திட வேண்டியதுதான். இன்னைக்கு சமையல் ரெடி ஆயிடுச்சு. ரசம் பாருங்க ஒரு கொதி வருது, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சாட்டர்டே சமையல் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல மாங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் பருப்பு ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் ஊறுகாய் மாம்பழம் அப்புறம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா வெங்காயமும் முந்திரி பருப்பும் போட்டு ஒரு பக்கோடா மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃபர்ஸ்ட் டைம் உஷாஸ் வ்ளாக்ஸ் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க.